Peppers Entertainment Television. Turn on the heat. ஓகே கண்ணி, நீ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே விக்ரம் சார் பத்தி சொன்ன, அண்ட் வந்து தல தளபதியை பத்தி தான் எப்பவுமே பேசணும்னு சொன்னேன். ஸோ இப்போ வந்து நான் தளபதி நியூஸ் தான் ஒன்று சொல்ல போறேன். ஸோ வந்து தளபதியோட ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தோன்னா ஈகரா ரொம்ப கியூரியாசிட்டியோட வெயிட் பண்ணிட்டு இருக்க படம் வந்து விஜய் 61. ஸோ அட்லி டைரக்ஷன்ல ரொம்ப பிரம்மாண்டமா இந்த படத்தை பத்தி பயங்கரமா பேசி டாக்லாம் வந்துட்டு இருந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அண்ட் விஜய் அண்ட் வடிவேல் இவங்களோட காம்பினேஷன் வந்து இப்போ அல்டிமேட் பா. ஏன்னா வந்து வில்லு, போக்கிரி, இந்த மாதிரி நிறைய காவலன், இந்த நிறைய படங்கள்ல வந்து இவங்களோட என்ன என்னோட போர்ஷன் என்ன அப்படின்னா எல்லா காமெடி ஆக்டர்ஸும் கேட்பாங்க, பட் இவர மட்டும் அப்படி இல்லாம மொத்த கதையுமே கேட்டுக்கிறாராம். ஓ, அவரு முன்னாடியே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறாரு நினைக்கிறாங்க. படத்துல வேற யாருக்குன்னா கேரக்டர் பெருசா இருக்க போது, அதனால ஹோல் ஸ்டோரி நம்ம கேட்டுருவோம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு விஷயம். அண்ட் வந்து கதை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, ஸோ அதனால வந்து நம்மளோட கேரக்டர் எப்படி பேசப்படும், இந்த மாதிரி நிறைய கால்குலேஷன் வந்து அவர் மைண்ட்லயே போடுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி ஃபுல் ஸ்டோரி எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இதுல வந்து ஓகே பண்ணிருக்காரு. ஸோ லாங் பேக் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அண்ட் வடிவேல் சாரோட காம்பினேஷன்ல இந்த படம் வரப்போகுது. அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஸ்டார் காஸ்டிங் ரொம்ப ஒரு பெரிய ஸ்டார் பட்டாளம் வந்து இந்த படத்துல நடிக்கிறாங்க. சோ அது நினைக்கும் போது அப்பனா ஆப்வியஸா படம் வந்து இன்னும் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுக்கும் அப்படின்னாங்க. அண்ட் அட்லியோட டைரக்ஷன்ல முன்னாடி வந்து தெரி படம் வந்து பாத்தீங்கன்னா சத்யன் படம் மாதிரி இருந்ததே, அப்ப இந்த படம் வந்து கண்டிப்பா வேற ஏதோ ஒரு படத்தோட ரீமேக் தான் அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. இதோட ஸ்டோரி என்ன என்னன்னுட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கும் போது 1980s வந்து எடுக்கப்பட்ட ஸ்டோரி அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போகுது. அதுவும் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா ஃபைனலா அட்லி என்ன சொல்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இந்த படத்தோட ரீமேக்கா இருக்க நம்ம ஒரு படத்தை இன்சிஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, கடைசியில் நான் அந்த படத்தை பார்த்ததே இல்லையே, நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே பிளேட்டை திரும்ப போட்டுருவாரு. சோ ஆப்வியஸா இதுவும் அவர் வந்து என்னோட ஓன் ஸ்டோரி தான், ரீமேக்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, நான் அந்த படத்தையே பார்த்ததில்லை அப்படின்னு தான் சொல்ல போறாரு இல்லையா.